வேண்டாம், எனக்கு இந்த சிம்ஹாசனம் வேண்டாம், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், எனக்கு சீதை வேண்டும். சீதா, சீதா! அண்ணா, அண்ணா, அண்ணியார் நலமாக இருக்கிறார்கள் அண்ணா, நலமாக இருக்கிறார்கள். இனி இருக்காது லக்ஷ்மணா, இருக்க மாட்டாள். எல்லாம் என் விதி பயன். சீதா, சீதா! ஏதோ கெட்ட கனவு. பிரமை உங்களை அதிகம் நிலை கொலைய வைத்துள்ளது. இல்லை, இல்லை, இது பிரமை இல்லை, விதி ஆடுகின்ற நாடகம். நான் அதற்கு இணங்க மாட்டேன், என் சீதையை துறக்க மாட்டேன். சீதா, சீதா, அண்ணா, சீதா! தம்பிகளே, உங்களில் யாராவது யாராவது இந்த சிம்ஹாசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை சிறையில் இருந்து விடுவியுங்கள். எனக்கு சீதை வேண்டும். நான் சீதையை பிரிந்து வாழ முடியாது, அவளின் பிரிவை தாங்க முடியாது. பிரிவு என்பது எதற்கு? இடையூறுகள் எதற்கு? எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஏன் இப்படி பிதற்றுகிறீர்கள்? பிதற்றல் இல்லை, கடின சத்தியம். வரதா, நாளை விடுந்தவுடனே உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன். என் சீதையோடு நானும் காற்றுக்கு சென்று விடுகிறேன். அமங்கலம் நடக்காதிருக்கட்டும் இறைவா. அண்ணா, அண்ணா, ஆவேசம் வேண்டாம், அமைதி கொள்ளுங்கள். அமைதி இல்லை, நான் சீதையை பிரிய வேண்டும், இல்லை சிம்ஹாசனத்தை பிரிய வேண்டும். அண்ணா, அண்ணியாரை பிரிய வேண்டுமா? ஏன் இந்த கொடூரம்? ஆமாம், கொடூரம் தான். கொடூரத்திலும் கொடூரமான பழி விழுந்து விட்டது. நமது சூரிய வம்சத்திற்கு கிரகணம் பிடித்து விட்டது. வம்ச கௌரவம் களங்கமடைந்து விட்டது. கங்கையில் மூழ்கி போய்விட்டது. அண்ணா, பரதா, எப்படி சொல்லுவேன்? நம் அயோத்தியாபுரி வாசிகளில் ஒருவன் தன் மனைவியின் கற்பினை சந்தேகித்து விரட்டி விட்டான். அதை பற்றி நாலு பேர்கள் கேட்ட பொழுது, இந்த தரங்கெட்டவளோடு குடும்பம் செய்ய ராவணன் சிறையில் ஓராண்டு காலம் இருந்த சீதையினை ஏற்றுக்கொண்ட வெட்கமில்லா ராமன் இல்லை என்றாராம். யார் அவன் நிந்தித்து பேசிய துன்மார்கன்? அவனை துண்டு துண்டாக வெட்டுகிறேன். நிந்தித்து பேசிய மக்களை எல்லாம் விட்டுவாயா லக்ஷ்மணா? அண்ணா, ஆமாம், பொய்யோ நிஜமோ மக்கள் அனைவரும் நம்புகிறார்களாம். உங்கள் இல்லாள் மீது நிந்தித்து பேசினால் நீங்கள் ஏற்பீர்களா என்று அவன் கேட்டதற்கு ஒருவர் கூட இல்லை எனவில்லையாம், கண்டிக்கவில்லையாம். அனைவரும் தலை குனிந்தார்களாம் லக்ஷ்மணா. அக்னி பரீட்சையில் தேறிய அந்த பதிவிரதையை? அக்னி பரீட்சை நடந்தது எங்கேயோ, இலங்கை நாட்டினில். இங்கு யாருக்கு என்ன தெரியும்? பரதா, இது அவர்களின் எண்ணம், அவர்களின் தீர்ப்பு. உண்மையான அரசன் மக்களின் தாசன். அவர்களின் நம்பிக்கையை, தீர்ப்பை கௌரவிக்க வேண்டும். இந்த தீர்ப்புக்கு மாற்றமில்லை. நாடு வேண்டுமென்றால் மனைவியை, மனைவி வேண்டுமென்றால் நாட்டை பிரிந்து தியாகம் செய்ய வேண்டும். இது தப்பாது. தம்பிகளே, எனக்கு நாடு வேண்டாம், எனக்கு சீதை வேண்டும். சீதை என் ஆறாவது உயிர். சீதை இல்லாமல் ராமன் இல்லை, இருக்க முடியாது. சின்னவர்களானாலும் வேண்டி கேட்கிறேன், உங்களில் யாரோ ஒருவர் இந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா, அண்ணியின் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இந்த சீதாராமரை பிரித்த பாவத்தை சுமக்காதீர்கள். விடுதலை செய்யுங்கள், வனவாசத்திற்கு அனுமதியுங்கள். அண்ணா, எங்கள் ஒருவருக்கு கூட உங்கள் மகுடத்தை சுமக்கும் சக்தி இல்லை, அருகதை இல்லை, சாமர்த்தியம் இல்லை. நீங்கள் அடையிட்டால் அக்னியில் குளிக்கிறோம். அண்ணா, நாங்கள் உங்கள் ஏவலர்கள், சேவகர்கள், அவ்வளவுதான். பக்தர்கள், சேவகர்கள் இல்லை, நீங்கள் என் தூதர்கள் இல்லை, யம தூதர்கள். அண்ணா, அண்ணா என்று என் வாழ்வை பாசங்களால் எரிப்பதே உமது சேவையும் அன்பு. சரி, சேவகர்களே, என் தூதர்களே, ஆணை பிறப்பிக்கின்றேன். லக்ஷ்மணா, உன் அண்ணியாரை நாளை உதயம் காட்டிலே விட்டு வா. எந்த பத்னி தெய்வம் பிறந்ததினால் இந்த பூமி புனிதமானதோ, எந்த பதிவிரதை புகுந்ததினால் ரகுவம்சம் பெருமை கொண்டதோ, எந்த திருமகளின் பெயர் சொன்னால் பாவங்கள் பொடி பொடியாய் பறந்து போனதோ, உலகாளும் அந்த அன்னையை, பராசக்தியை. நிறுத்த அதிக பிரசங்கத்தை, பரதானி இக்கணமே. அண்ணா, அண்ணா, கருணை கடலான உனக்குள் இப்படி ஒரு எரிமலை வெடித்ததா? எங்கள் மீது பிரியம் வைத்த ராமன் நீ இல்லவே இல்லை. என் இஷ்டம் மாத்திரமில்லை பரத, என் புனித கடமை. இக்ஷ்வாக்கு குல தோற்றம் முதல் என் தந்தை தசரத மகாராஜா வரை என் முன்னோர் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு தியாகங்கள் செய்து சேர்த்த கீர்த்தியை களங்கப்படுத்தும் அதிகாரம் எனக்கு இல்லை. இனி நிகழ்வதெல்லாம் இதுவே. வம்ச கௌரவத்திற்காக அங்கே அந்த காட்டில் சீதா
இங்கே இந்த கிரீடத்துடன் நான் அடிமைப்பட்டு பிரிவின் துக்கத்தில் வெந்து வேதனையுற்று வாழ்வதே விதி எங்களுக்கு எழுதின வாழ்க்கை. அண்ணா, லக்ஷ்மணா, அந்நாள் இலங்கையில் அக்னி குண்டத்தை சீதா கேட்டால் அமைத்து தந்தாய். இன்று ராமன் கேட்கிறேன், சீதையை காட்டில் விட்டு வருமாறு ஆணை பிறப்பிக்கின்றேன். அவளை முனிவர் குடிலில் வால்மீகி ஆசிரமம் அருகில் விட்டு வா. இந்த விஷயம் ரகசியமாக இருக்கட்டும்.